நான் சமீபத்தில் நெட்லிங்க் HG323RGW ONT வாங்கியிருந்தேன், ஆனால் அதில் DHCP வழியாக இன்டர்நெட் கான்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல, உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஃபால்ட் ஐபி அட்ரஸை டைப் பண்ணுங்க, 192.168.1.1. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் கோடையும் டைப் பண்ணிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ONT ஹோம் பேஜில் உங்களுக்கு டிவைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும், அதில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் டேபை செலக்ட் பண்ணுங்க. நெட்ஒர்க் டேபில் கனெக்ஷன் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் நேமில் ஆட் நியூ விலான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு மோட் ரவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐபி ப்ரோட்டோக்கால் மோடில் IPv4 செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் IPv4 அல்லது IPv6 உங்களுடைய ISP எதை யூஸ் பண்ணுறாரோ அல்லது எதை சஜஸ்ட் பண்ணுறாரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய DHCP செக்பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனேபிள் நேட், எனேபிள் விலான். அப்புறம் உங்களோட விலான் ஐடியை டைப் பண்ணுங்கள். உங்களுடைய விலான் ஐடி உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் ISP-யை காண்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட் DHCP டேர்ன் ஆஃப் ஆயிருக்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு உங்களுடைய போர்ட் பைண்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சேவ் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் பேஜுக்கு வந்து விலான் கனெக்ஷன் இன்ஃபோவை பார்க்கும்போது நமக்கு ஸ்டேட்டஸ் அப் அப்படிங்கிறது காட்டும். உங்களுடைய PC நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி நெட்ஒர்க் மோடை DHCP-ஆக மாற்றுங்க. ஸோ ஐபி அட்ரஸ் அப்டேன் ஆகிடுச்சு. சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்க வழக்கம் போல ஸ்பீட் டெஸ்ட் செஞ்சு பாருங்க. சோ இப்போ இன்டர்நெட்டை DHCP வழியா எப்படி அக்சஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்பவே பயனுள்ள தகவல், நன்றி. இது மாதிரி பயனுள்ள தொழில்நுட்ப தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்லயும் எங்ககிட்ட சொல்லலாம்.